ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உமல் கோயிலில் இருக்க ஜூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சப்போஸ் வந்து யூஏயில் இருக்கீங்க, இல்லை யூஏக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஜூவை வந்து விசிட் பண்ணலாம். அந்த ஜூவில் என்னெல்லாம் இருக்குது, என்ன ஃபெசிலிட்டி இல்லை, நீங்கள் என்ன ப்ரிப்பேர்டாக வரணும், அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே ஓகே. நம்ம இப்போது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா, மார்னிங் ஒரு 11 o'clock இருக்கும். 11 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே 7 o'clock வரைக்கும் தான் வந்து ஜூ ஓப்பனிங்காக இருக்கும். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி அங்கே ரீச் ஆகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் 1 o'clock ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுட்டு இதெல்லாம் வாங்கிட்டு தான் நாங்கள் இங்கேருந்து கிளம்பினோம். நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய வியூ பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் போகிற சைட்லலாம் டெசர்ட் நிறையா இருக்கும். நல்ல என்ன சொல்கிறது, ஒரு ரிமார்க்கபிள் மூமெண்ட்டாக இருக்கும். நீங்கள் போகும்போதே உங்களுக்கு தெரியும். சப்போஸ் உங்களுக்கு வெஹிக்கிள் இல்லை அப்படின்னு சொன்னால், பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, அது வந்து ஒரு ரிஸ்கியான இது தான். பஸ் ட்ராவலிங், பஸ் ஸ்டாப்பிங் இது வந்து கொஞ்சம் ரிஸ்கி. உங்களுக்கு வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் ட்ராவல் பண்ணி போய்க்கலாம். நாங்கள் போகும்போதே பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுட்டு போயிட்டோம். ஏன்னா அங்கே எங்கே பெட்ரோல் பங்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது, ரைட்டா? அதனால் நாங்கள் துபாயிலிருந்தான் கிளம்பினோம். துபாயிலேருந்து கிளம்பி போகும்போது ஜேக்ஸியாத் ரோடாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹை ரோடு வந்து எடுத்துகிட்டு போனோம். பட் ஆனால் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஜேக்ஸியாத் ரோடு நீங்கள் எடுக்க வேணாம், நீங்கள் வந்து எமிரேட்ஸ் ரோடு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக நீங்கள் வந்து ரீச் ஆயிடலாம். நிறைய என்ன போகிற வழியில் நிறைய ரெசிடென்ஷியல் அது மாதிரி இதாக இருக்கும். இதே ஜேக்ஸியாத் ரோட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரீயாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக போகலாம். ஆனால் வந்து என்ன சொல்கிறது, ஒரு போட்டல் கார்டு மாதிரி அது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அந்த அளவுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட்டில் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பாலைவனம் அது மாதிரி தான் இருக்கும். பட் ரோடு எல்லாமே நல்லா கிளியராக சூப்பராக இருக்கும். அதனால் ஹைவே தான், நீங்கள் 120 ஸ்பீடில் வந்து போய்க்கலாம், மேக்ஸிமம் 140 ஸ்பீடில் போய்க்கலாம். ஓகே, நல்ல என்ன சொல்கிறது, ஒரு வீக்கெண்டில் ஜாலியாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே போய் ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய வியூவபிள் திங்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்ட்ரன்ஸ் ஃபீ எவ்வளோ வாங்குறாங்கன்னா 25 dirham வந்து வாங்குறாங்க. அதே மாதிரி ஒரு ஜூக்கு நேராக ஒரு போட் கிடையாது. ஃபெசிலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா இட் வில் பி 0. ஓகே, நீங்கள் போகும்போது குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான எல்லா குட்ஸும் எடுத்துக்கோங்க. ஃபுட்டில் இருந்து, வாட்டரில் இருந்து, எல்லா இதுவுமே எடுத்துக்கோங்க. பக்கம் அதுக்குள்ளேயும் ஒரு சின்ன கடை மாதிரி எந்த ஃபெசிலிட்டியும் இல்லை, வெளியேயும் இல்லை. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ஓகே, இங்கே பார்க்க இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லை, ஒரு ஷாப்பு. இது வரைக்கும் நம்ம வந்தப்பயே உங்களுக்கு தெரியும், ரைட் அண்ட் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒன்லி ஃபார் தி டெசர்ட். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் பிளேஸு, அந்த ஜூக்கு போகக்கூடிய என்ட்ரன்ஸு. ரோட் கூட பாருங்களேன், இன்னும் நல்ல ஒரு கிளியரான ரோட் கூட அவங்க போடலை. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் உமல் கோயிலில் தான் இருக்குது இந்த ஜூ. ஜஸ்ட்டு கேட்டதுனால நாங்கள் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விசிட் பண்ணோம். பட் நாங்கள் கேட்ட இன்ஃபர்மேஷனில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் யாருமே எதுவுமே சொல்லலை ஆக்சுவலாக. ஆனால் ப்ரிப்பேர்டாக நாங்கள் ஃபுட் கொண்டு போயிருந்தோம், ஃபுட் அண்ட் வாட்டர். வாட்டர் வந்து ஒரு 2 bottles தான் கொண்டு போனோம், சின்ன பாட்டிலில். ஆனால் அங்கே போய் வாட்டர் கிடைக்க ஒரு இதாகிடுச்சு, அதனால தான் சீக்கிரமாக ஒரு 5:30 கிளம்பிட்டோம் நாங்கள். ஆக்சுவலாக 1:30 அப்படி ரீச் ஆனோம். 5:30 அந்த மாதிரி, ஒரு 5 o'clock அந்த மாதிரி இதிலே வந்து நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இதுதான் வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் போகக்கூடிய அந்த ஒரு ரோடு. ரோட்டில் சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பேரிச்ச பழம் இருக்கு பார்த்தீங்களா, அதோட மரங்கள் சைடில் வந்து இருக்கிறதெல்லாம். அதே மாதிரி ரோடு வந்து ஒரு நார்மலான ரோடு போட்டிருக்காங்க. பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து அங்கே அவ்வளோக்கு வேறு எந்த ஒரு வெஹிக்கிளும் வராதனால, ஜூக்காக அலாட் பண்ணனால நார்மலாக நம்ம இங்கே பார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரீ பார்க்கிங் தான், அதுக்கு பே பண்ணணும் தேவையில்லை. இதுதான் வந்து ஜூவோட என்ட்ரன்ஸ். நீங்கள் பார்க்குறது தான் ஜூவோட என்ட்ரன்ஸ். இந்த டோர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டோர் வழியாக தான் நம்ம போகணும். இதுக்கு ஆன்லைனில் புக் பண்ணலாம் தேவையில்லை. இந்த பார்க்குறது தான் ஆஃபீஸு, உள்ளார் போனீங்கன்னா ஆஃபீஸு. அதோட ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகலை, ஜஸ்ட்டு ஒரு நார்மல் இது வெளியே பார்க்குறதா, உள்ளெல்லாம் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இங்கே 25 dirham கொடுக்கணும், நீங்கள் வந்து கேஷாக தான் கொடுக்கணும். கார்டு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பெர் ஹெட்டுக்கு 25 dirham. அதே மாதிரி 1 year ஏஜ் உள்ள கிட்டா இருந்தாங்கன்னா பைசா கிடையாது. 1 year மேலே இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பைசா கொடுத்து தான் போகணும். அவங்களுக்கும் 25 dirham, அவங்களுக்கும் கன்செஷன் பைசா ரிடக்ஷன் அது மாதிரி எதுவுமே கிடையாது. இது வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிறிய சின்ன குளம் மாதிரி, அதுக்குள்ளே ஃபிஷ்ஷு டக்கு எல்லாமே இருக்குது. இது பாருங்கள், மனித குரங்கு.
இது கூட இது வந்து என்ன சொல்கிறது, எல்லோரும் அது பேச மாட்டேது. பட் ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா நம்ம பண்ணுறதெல்லாம் வந்து வாட்ச் பண்ணுது. அதே மாதிரி சிலர் வந்து கையெல்லாம் கொடுத்து இது பண்ணுவாங்க, அது மாதிரி நல்லாயிருக்கு. அதாவது மத்தியானமே போனனால அங்கே உட்கார்றது கூட ஒரு பிளேஸும் இல்லை, ஒரு நார்மலாக ஒரு ஷெட் மாதிரி போட்டிருக்காங்க, அதில் தான் உட்காரணும். மற்றபடி உள்ளார உட்காரலாம், ஒரு இது பண்ணலாம்னா ஒரு நார்மல் ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லை. ஒரு டாய்லெட் பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொன்னாலும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதுவும் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரே ஒரு இது, நிறைய பேர் வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது, ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டி, ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்கணுமா இல்லையா, ஒரு 25 dirham சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நார்மல் ஃபெசிலிட்டியாக தான் இருக்கணும். அந்த ஒரு ஃபெசிலிட்டி இல்லை, ஒரு வாட்டர் பாட்டில் கூட நமக்கு வாங்க முடியாது, உள்ளாரையும் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஜூ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லயன், டைகர், இது மாதிரி சிங்கம் புலி இது மட்டும்தான் வந்து நிறையா இருக்காங்க. மற்ற இதோட அந்த குருவிகள் இதெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் தான் இருக்குது. அதே மாதிரி அங்கே என்ன இருக்குன்னா அந்த பச்சைக்கிளி, நார்மல் குருவி எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, மைனா, அந்த மாதிரி இது தான் வந்து இருக்குது, நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அதே மாதிரி கேமல் பார்த்திங்க, ஒட்டகம் பார்த்திங்கன்னா ஒட்டகம் அவ்வளோக்கா அங்கே இல்லை, குதிரை இருக்கு, ஒரே ஒரு ஒட்டகம்தான் அந்த சைடில் இருந்தது. மற்றபடி ஜூ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஜூவில் என்ன இருக்கும், நிறையா மரங்கள் இருக்கும், அதுக்கு இடையில தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கூண்டெல்லாம் வச்சுருப்பாங்க. கரெக்டாக இந்தியாவிலலாம் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி தான் மற்ற எமிரேட்டில் நான் பார்த்துருக்கேன். பட் இங்கே உமல் கோயிலில் மரங்களே கிடையாது. அதே மாதிரி மத்தியானம் போனதுனால ரொம்ப வெயிலாக, அதுவும் ஆக்சுவலாக இந்த சீசனில் நீங்கள் ஆக்சுவலாக என்னென்னா விண்டர் சீசன்லாம் தான் போகணும். நீங்கள் வந்து சம்மரில் போனீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுவீங்க, ஏன்னா உட்காரக்கூட இடம் இல்லாதப்ப நம்ம எப்படி வந்து உள்ளே ஸ்பெண்ட் பண்ண முடியும், ரைட்டாக. அதனால் அது வந்து ஒரு ட்ராபேக் இங்கே. நெக்ஸ்ட்டு ட்ராபேக் இது மாதிரி ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி கிடையாது, சிட்டிங் ஏரியா கிடையாது, ஒருத்தவங்க ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு ஜூவில் போனோன்னா நம்ம நெல்லலாம் உட்காரணும் அப்படின்னா மரங்கள் இருக்கணும், அந்த மரங்களும் கிடையாது. வாங்கக்கூடிய அமௌண்ட்டுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி. என்னை கேட்டால் வந்து ஒரு 5 dirham வில் பி மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் கேட்கலாம் முன்னாடியே நீ போய் விசிட் பண்ணுன்னு சொன்னியே ஏன் அப்படின்னு, அப்படி இல்லை, எல்லா பிளேஸும் நம்ம விசிட் பண்ணணும் கரெக்டாக, அப்போ தான் நமக்கு தெரியும் எதில் வந்து ட்ராபேக் இருக்குது, எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது, எவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்ன ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அதெல்லாம். அதுக்காக தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன். பட் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாதனால நாங்கள் போனோம். பட் இதே இதை இன்ஃபர்மேஷன் தெரியாமல் நீங்கள் போய் அஃபெக்ட் ஆகக்கூடாது இல்லை, அதுக்காக தான் நம்ம இங்கே பார்க்கறது வந்து சிங்கம், கருப்பு சிங்கம் பார்க்குறவங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு கருப்பு சிங்கம். இது இப்போ வெளியே வரல, நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது அந்த சமயத்தில் வந்து வெளியே வந்துருந்துச்சு, அந்த வியூ வந்து லாஸ்டில் இருக்கும். அதே மாதிரி டைகர் ஃபைட்டும் இதில் வந்து நான் காமிச்சிருப்பேன் இந்த வீடியோவில், நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும். அதே மாதிரி பாருங்கள், டைகருக்கும் வந்து இவ்வளோ கொஞ்சோண்டு தண்ணி தான் வச்சுருக்காங்க, ஏன்னா ரொம்ப ஹீட்டில் உங்களுக்கே தெரியவே இல்லை எவ்வளோ ஹீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குரிய ஒரு ஃபெசிலிட்டி இவங்க மேனேஜ் பண்ணும்போது அந்த ஒரு ஃபெசிலிட்டி இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி நிறைய இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய அனிமல்ஸ் இங்கே கிடையாது. மேஜர் பார்த்திங்கன்னா ஒரு 80% சிங்கமும் புலி மட்டும்தான் இருக்குது, மற்ற இதெல்லாம் ரொம்ப கம்மி. அந்த காண்டாம் இருக்கும் இது மாதிரி இதெல்லாம் இதை 1-2 அது மாதிரி இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இது சிங்கம், இது தண்ணிக்குள்ளே இருக்குது, சூடு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு புலி வந்து உள்ளார போட்டு அடைச்சிருக்காங்க. இது ஒன்று தான் உள்ளார போட்டு அடைச்சிருக்காங்க, மற்ற எல்லாமே இந்த புலியெல்லாம் பாருங்கள் வெளியே தான் இருக்குது. ஓகே, வெள்ளை புலி இது. அதே மாதிரி நிறைய இப்போ பார்க்க போகிறது இது பாருங்கள் தண்ணியிலேருந்து வந்திருக்கு. இதே மாதிரி ஒரு சின்ன பாட் மாதிரி தான் இது பண்ணி அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபுட் ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது, அதனால் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு போயிருங்க. வாங்கிட்டு போயிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் விசிட் பண்ணலாம், 7:00 வரைக்கும் இருக்குது. நீங்கள் எப்போ என்ட்ரு ஆகுறீங்களோ அந்த என்ட்ரு ஆகிற இதில் இருந்துட்டு ஆன்டில் 7:00 வரைக்கும் நீங்கள் அங்கே இருந்துக்கலாம். இருந்துட்டு 7:00 அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா வெளியே வந்துடணும். அதுதான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளை கழுதை, இதுலேயே ரெண்டு இருக்குது, கருப்பும் இருக்குது வெள்ளையும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டைகர் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டைகரும் வந்து நல்லா ஃபைட் பண்ணும், அதை வந்து நான் இந்த வீடியோட எண்டில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். ஓகே, இது வந்து இந்த சிங்கம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுல சிங்கம் இவ்வளோ தான் இருக்குது, ஒரு 4-5 இருக்கும். ஆனால் எல்லாமே ஓல்டான சிங்கம், ஒரு நார்மல் இதில் உள்ள சிங்கம் இல்லை. பட் பார்க்க அதாவது குழந்தைங்கள்லாம் பார்க்காத ஒரு இதை கரெக்டாக UAE-லாம் வந்து அவ்வளோக்கு பார்க்க முடியாது. ஸோ இது மாதிரி ஜூவில் தான் போய் அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கலாம். இது வந்து உமல் கோயிலில் உள்ள ஜூ, இதுக்கப்புறம் வந்து துபாயில் உள்ள ஜூ, ஜுமைராவில் உள்ள ஜூ, இதெல்லாம் இது பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஒரு டைகரோட ஃபைட்டு.
ஓகே. இதை வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறேன். ஓகே. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஃபைட் இது மாதிரி தான் இருக்குது. இவ்வளோதான் ப்ளேஸ். ப்ளேஸும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சின்னதாக பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், மரங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இவ்வளோதான் ஒரு சுற்றி அந்த ஜூவை சுற்றி உள்ளது. அதனால் வந்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு போங்க. பெர் ஹெட்டுக்கு வந்து 25, 1 இயருக்கு கீழே உள்ளவங்களுக்கு ஃப்ரீ, 1 இயருக்கு மேலே எந்த சைல்டாக இருந்தாலும் பைசா தான். இதை நீங்கள் பார்க்குறது முதல்ல பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 2 தான் இருக்குது இந்த மாதிரி இது. அதே மாதிரி ஒரு ஆமை ஒரு 2 இருக்கும், ஒரு மயில் ஒன்று இருக்கும். மற்ற ஜீவராசி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கார் இருக்கிறவங்க போகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெசர்ட் தான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ சப்போஸ் நீங்கள் இங்கே நிறைய பேர் வர்றாங்க, வராமல் இல்லை. ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clockலாம் ஆகும்போது ஃபேமிலிஸ் வராங்க. இதே மாதிரி தான் தெரியாதவங்க தான் வர்றாங்க. இங்கே வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்றது தெரியல அவங்களுக்கு. தெரியாமல் வர்றவங்க தான் நிறைய பேர் வர்றாங்க. அதனால் வெல் கம்பேர்ட் டு துபாய் ஜூ, மற்ற ஜூவெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. பட் இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், அவங்க ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். பெர் ஹெட்டுக்கு 25 வாங்குறதுங்கிறது ரொம்ப ஹையராக இருக்க உள்ள ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா, குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்குரிய எல்லா பிலாங்கிங்ஸும் கொண்டு போய்க்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. நம்ம போனோமோ ஜஸ்ட் ஒரு 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம், அவ்வளோதான் இருக்குது. ஏன்னா ஒரு சாப்பிட்றதுக்கு கூட ஒரு ப்ளேஸ் இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். அப்புறம் ஒரு இடத்துக்கு நம்ம ஜூ பார்க்குன்னு சொல்லி போய் ஒரு இதுவும் இல்லை. கரெக்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நினைக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. சப்போஸ் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் விசிட் பண்ணுங்கள். இப்போது இது மாதிரி இருக்குது, பட் இந்த ஃப்யூச்சர் டெவலப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஆஃபீஸஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 2020 எப்படி இருக்குது, 2022, 2023 இட் மைட் பி டெவலப்ட் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். டெவலப் ஆகணும். ஆனால் ஃபோட்டோ நீங்கள் ஈவினிங் ஃபோட்டோலாம் எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி பிளேஸஸ்லாம் கொஞ்சம் அந்த சைடில் இருக்குது. அதாவது ரொம்ப இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் பார்க்குற அந்த இது தான். ஆனால் ஃபோட்டோ வியூஸ்க்கு நல்லா இருக்குது. ஒரு 10 photos நல்லா எடுத்துக்கலாம் பேக்ரவுண்டோ உள்ள மாதிரி. வேறு ரொம்ப சொல்லணுன்னா வேறு ஒன்றுமே இல்லை அதில். ஓகே. இப்போ ஒரு நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். ரிட்டர்ன் ஆகும்போது அங்கே என்னென்னா ஒரே மழை. உமல் கோயிலில் மட்டும் ஜஸ்ட் ஒரு 2 kilometerல மழை. அதுக்கப்புறம் ஒரு மழையும் இல்லை வேறு சைடில் எதுவுமே. அதே மாதிரி எமிரேட்ஸ் ரோடு வழியாக போங்க. சேக்ஸியாக போனீங்கன்னா ரொம்ப சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். எமிரேட்ஸ் வழியாக போனீங்கன்னா சீக்கிரம் போயிடலாம், சீக்கிரம் ரீச் ஆகிடலாம். ஓகே. துபாயிலேருந்து போகிறவங்களாக இருந்தால் அதோட டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த இதில் மேப்பை யூஸ் பண்ணி நீங்கள் போய்க்கலாம். ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரிக்வயர்டாக இருந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பாய்.